ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜே. என்னோடய வீடியோ நீங்கள் முதல் முதலில் கிளிக் செய்து பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்தவும், பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதையும் சேர்த்து அழுத்தவும். அண்ட் நான் என்னோடய பேர் வந்து மிக்கி. நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் பட் நான் கரெக்டாக பேசுவேன். ஸோ இன்னியோட வீடியோ வந்து ரெண்டு டாபிக் பற்றி பேச போகிறேன். எப்போ பார்த்தாலும் என்ன வந்து பிரச்சனை, ஏன்னா ரெண்டு டாபிக்னு கேட்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஒரே ஒரு டாபிக் தான் பண்ணலான்னு ஐடியா வச்சிருந்தேன், ஒரே ஒரு டாபிக் தான். பட் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இதையும் சேர்த்து செய்வோம் என்று நான் முடிவெடுத்தேன். இந்த இரண்டாவது டாப்பிக்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும். ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என் ஃபோன் தொலைஞ்சி போச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னா ஃபோன் கால் பண்ணுவோம். கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பயம் வரும். சரி, யார்கிட்ட போய் சொன்னால் அவங்க ஏதாவது கண்டுபிடிப்பாங்க, ஃபோன் கரெக்டாக சொல்லுவோம், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணுவோம் பண்ணிகிட்டே இருப்போம், கடைசிக்கும் ஃபோன் கிடைக்காது. இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்பவும் ஃபோன் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ தகர்த்தெறியும் விதமாக சாம்சங் ஆப்பிள் வந்தாங்க. ஆனால் சாம்சங் முந்திக்கிட்டாங்க. சாம்சங் வந்து ஒரு புதிய ஒரு டெக்னாலஜி லான்ச் பண்ணுறாங்க, ப்ளூடூத் பேண்ட்வித் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. எல்லார் ஃபோன்லேயும் ப்ளூடூத் இருக்கும், ஃபோனில் மட்டும் இல்லை, லேப்டாப்பில் இருக்கும், பேண்ட்ஸு கையில் போட்டிருக்க பேண்ட்ஸில் இருக்கும், ஸ்மார்ட் வாட்சஸில் இருக்கும், ஹெட்செட்ஸில் இருக்கும், எல்லாத்துலேயும் ப்ளூடூத் இல்லாத எதுவுமே. ஸோ அதனால தான் ப்ளூடூத் எடுத்துகிட்டு வந்தாங்க. வைஃபைன்னு பார்த்தீங்கன்னா வைஃபை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே இருக்காது, ஒன்லி ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ப்ளூடூத் எடுத்துகிட்டு ப்ளூடூத் பேண்ட்வித். இப்போ வந்து என் ஃபோன் தொலைஞ்சி போச்சு, என் ஃபோன் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. என் ஃபோன் வந்து சாம்சங் ஃபோன் வச்சுட்டுருக்கேன் நான். ஸோ சாம்சங் தரப்புன்றதுனால சாம்சங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என் ஃபோன் வந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து என் ஃபோனை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஐடியா போடுறேன். அங்கே அந்த ப்ளூடூத் பேண்ட்வித்தை யூஸ் பண்ணி வேற ஒரு ஃபோனில் ப்ளூடூத் சாம்சங் ஃபோனில் ப்ளூடூத் பேண்ட்வித்தை யூஸ் பண்ணி என் ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என் ஃபோன் பக்கத்தில் ஏதாவது ஒரு சாம்சங் ஃபோன் க்ராஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோன் வந்து அந்த அதாவது என்னோட தொலைஞ்சி போன ஃபோன் வந்து ஒரு சின்ன ஒரு வேவ் அனுப்பும் அந்த ஃபோனுக்கு. அந்த வேவ் மூலமாக அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதுதான் ஒரு டெக்னிக்கே அவங்க யூஸ் பண்ணுறது. அந்த பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஒரு சைனாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சைனாவில் இருக்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குது அதை கண்டுபிடிக்கும். ஸோ இது மாதிரி சுற்றி எத்தனை சாம்சங் ஃபோன் இருக்குது, என்ன இருக்குங்க, டிராஃபிக் இருக்குது, என்ன பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம ஃபோனை ஈஸியாக லொக்கேட் பண்ணும். ஸோ இதுதான் புதுசாக அவங்க வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிற டெக்னிக். ஸோ இதுக்கு பக்கத்தில் சாம்சங் ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும்டா. என் ஃபோன் தொலைஞ்சி போச்சு, அது பக்கத்தில் சாம்சங் ஃபோன் ஏதாவது அது சம்மந்தப்பட்ட ஃபோன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போ தான் வந்து அதோட கூகுள் க்ளவுட் சர்வீஸ். இப்போ வந்து நான் எங்கே இருந்தாலும் என் ஃபோனை என்னோட லேப்டாப் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டீம் வியூர் எக்ஸாம்பிள். டீம் வியூர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது நான் எங்கே இருந்தாலும் என் லேப்டாப் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு இன்டர்நெட் மட்டும் இருந்தால். ஸோ அதே தான் ப்ளூடூத் இருந்தால் எங்கே இருந்தாலும் என் ஃபோனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல, ஜஸ்ட் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும், ஏன்னா வந்து அதுக்கு அடுத்தடுத்த ஃபோன்ஸ் வந்துனே இருக்கணும்ல. ஸோ அப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு நல்ல பாப்புலாரிட்டியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டாவது விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து இது நான் எனக்கு வச்சுக்கிட்ட சின்ன ஆப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பு இதுதான். ஸோ விளையாடிக்கிறீங்களா? ஆ சரி, இப்போ தருதுங்களா? ஸோ இந்த ஹெல்மெட் வந்து வாங்கினேன். என்னோட சேனல் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி தான் தெரியும். இந்த ஹெல்மெட் நான் வாங்கினேன், ஸ்டீல் பேர்ட்லேருந்து 2400 கொடுத்து ஹெல்மெட் வாங்கினேன். ஹெல்மெட் வாங்கினா பகல் நேரத்தில் போட்டு போனேன், ஆசம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ராத்திரி நேரத்தில் போட்டால் சுத்தமாக கண்ணு தெரியாது, ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட கண்ணு தெரியாது. ஏன்னா வந்து ஒரு அப்படியே ஒரு குருட்டாம்போக்கில் ஓடுற மாதிரி, ஏன்னா வந்து எந்த ஒரு வெளிச்சமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வந்து இந்த உள்ளே கொடுத்துருக்க கிளாஸ் பேப்பர்னால. இது இப்போ தான் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதா, இல்லை எல்லாருக்குமே ஸ்டீல் போட் வச்சுருக்கு எல்லாருமே ஒரு அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி கொடுத்துருக்க கிளாஸ் பேப்பர் வந்து பகல் நேரத்தில் வந்து இது இப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பகல் நேரத்தில் சூப்பர், ஒன்றுமே தெரியாது. அந்த வெயில் வெளிச்சம் கூட ஈஸியாக பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் வந்து ராத்திரி நேரத்தில் ஒரு 5 மணிக்கு மேலே போட்டாலே இதில் வந்து எதிர்க்க வர வண்டிங்க லைட் வச்சு தான் நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். அப்படி தான் வந்தேன் நான் ஒரு சில நேரத்துலலாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ராத்திரி ஒரு 6 மணி ஆயிடுச்சு, பயங்கரமான மழை, ஒன்றுமே தெரில. கண்ணாடி திறந்தால் ஃபுல்லாக அடிக்கும் வலி, எனக்கு ஓரளவு தெரியும். கண்ணை மூடிட்டு ஓட்டுற மாதிரி தான், எதிர்க்க வண்டி வந்துச்சுன்னா ஒரு ஒதுங்கிடுவேன். அப்படி நாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நான் காலி, ஏதாவது ஒருத்தர் நடந்து போயிட்டுருந்தா அப்போவும் காலி. ஸோ இதுதான் இந்த யாராவது ஸ்டீல் போர்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மட்டும் வேறு ஏதாவது ஒரு பிளான் போடுங்க. இந்த மேலே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கீழே தான் இது உலர்கிற பேப்பர்னால தான், அந்த பேப்பர்னால தான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தாலும் ரொம்ப நன்றி. இது வந்து நான் 4வது டைம் பண்ணுறேன், ஏன்னா வந்து 3 டைம் கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் பண்ணி அந்த வீடியோ எனக்கு பிடிக்காதனால இது 4வது டைம் பண்ணுறேன். ஸோ என்னோடய எஃபோர்ட் வந்து நிறைய இருக்குது. ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு வீடியோ 18 தடவை 19 தடவை 20 தடவைன்ற போடுவேன், அந்த நிலைமையிலதான் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டு அப்படியே நான் நிறைய பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது பேசுறதுக்கு பின்னாடி நிறைய எஃபோர்ட்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணோம், தம்னேல் கிரியேட் பண்ணோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம். ஒரு சில நேரத்தில் யூடியூப்பில் அப்லோட் ஆகாது, நெட் ஃபாஸ்ட்டாக இல்லையானா சுத்தமாக அப்லோட் ஆகாது, 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ன்னு காட்டும்.
ஸோ அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணோம். இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேக் ரெடி பண்ணோம். டேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணோம். டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணால் அதை கரெக்டாக போடணும். ஒரு சமயத்தில் அதுவும் உக்காராது. ஸோ என்னென்னவோ பண்ணி கடைசியில் ஒரு 5-6 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணது அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். ஸோ அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் நான் பண்ண எஃபோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுறேன். அது மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நன்றி. இன்னொரு டாபிக் இன்னொரு நாள் புது வீடியோவில் பார்ப்போம். பாய்.